நான் சொல்றதான் ஒருத்தருக்கு ரெக்கார்ட் இப்படி தான் ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் நான் அதுல இருந்து ரிமூவ் பண்ணி விடுறேன். என்ன அது கேட்டையில பாக்குறேன்னா பார்த்து கொள்ளுங்கள சரியா போட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுல யூடியூப்ல அங்கே ஒன்றும் இருக்காது சரியா சரி ஓகே. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அப்ளே ஆகவே ஃபைண்டனும் சார்புன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இஸ்ட்ரி இண்டெக்ஷனும் சார்பும் ஃபைண்டனும் சார்பும் ஒரே நோக்கத்துக்காகத்தான் தொழிற்படும். ஆனா ஃபைண்டனும் சார்பு எரர் மெசேஜை தோற்றுவிக்காது. எப்ப தோற்றுவிக்காது? குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில், குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் ஒன்று நீங்க வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில், அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரிங் இல்லைன்னு சொன்னால் எரர் மெசேஜினை தோற்றுவிக்காது, மைனஸ் ஒன்னை தோற்றுவிக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டா பார்த்து நாம ஏங்கிற சார்பை ஏங்கிற ஸ்ட்ரிங்க பார்த்தோம், ஏங்கிற ஸ்ட்ரிங்க பார்த்தோம் ஒன் என்ன விட வரும் சொல்லுங்க. அப்ப குயிக்க பீண்டு போடுறதால இப்ப என்ன விட வரும்? நீங்க டைப் பண்றத பொறுத்து தாம்பிளே நான் சொன்ன விஷயம் விளங்கியிருக்கா இல்லையான்னு நான் கன்சிடர் பண்ணிக்கொள்ளேன் சரியா. அடுத்து நோட் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒரு ஆள் ஜட்சன் கவனம், நீ நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணதே திருப்பி வாசி, வாக்கிப்பட்டு விடலு. சரியா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, அந்த ஒரே ஒரு ஆள் ரபடியை தவிர மத்த எல்லா ரபடியும் சரி ஓகே குட். அவை பாருங்க என்ன விட, மைனஸ் ஒன், என்ன விடாது மைனஸ் ஒன் சரியா. இவர விட என்ன சொல்லுங்க, இவர விட என்ன மூணு விட போய் கொண்டிருக்கா, ஒரு விட போய் கொண்டிருக்கு பாருங்களா, ஒரு விட வந்து மைனஸ் ஒன்ங்கிற விட போய் கொண்டிருக்கு, ஒரு விட வந்து நாலு, ரெண்டாவது விட மூணாவது விட இரண்டு, இந்த மூணு விட என்ன போய் கொண்டிருக்கு சரியா. சிலாக்கள் மூணு விடையும் சொல்லப்பட்டுமே இருக்கு சரியா, ஏதாவது உண்டு ஃபைண்டுக்குள்ள வழங்கப்படுற தரவு வகை என்ன, தரவு வகை என்ன, என்ன பெருமானம் வழங்கணும் அதை சொன்னீங்கன்னா இப்ப ஃபைண்டனும் சார்புக்குள்ள என்ன பெருமானம் வழங்கணும், ஹிஸ்ட்ரிங் வழங்கப்பட்ட ஹிஸ்ட்ரிங் இல்லாத போதுதான் மைனஸ் ஒன் தெளிவா வழங்கணும். வழங்கப்படுற ஹிஸ்ட்ரிங் வந்து இல்லாத போதுதான் என்ன 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 தெளிவீடா தரும், மைனஸ் ஒன் என்னம்மா. வழங்கப்படுற ஸ்ட்ரிங் இல்லாத போதுதான் மைனஸ் ஒன் என்ன வெளியாக தரும். ஆனா இண்டெக்ஸ் சாரி கொஞ்சம் இந்த சார்புக்குள்ள ஃபைண்ட் சார்புக்குள்ள வழங்கப்படுறது என்ன இருக்கணும், ஸ்ட்ரிங் தரவா இருக்கணும். ஆகவே விடத்தை எரர் மெசேஜ் தோற்று என்ன இஸ் நாட் டிஃபைன்ட். எஸ் அவரும் வருவர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லுங்களேன் தம்பி, ஃபைன் இவர் ஸ்ட்ரிங் தானே, இந்த ஸ்ட்ரிங் ஒன்று இல்லை ஜீரோ சரியா. சரி ஓகே, ஆக இது பிளாங்க்ங்கிறதால தான் அது அந்த முன்னுக்கு ஜீரோ இருக்கா இல்லையான்னு தெரியாது. சரியா சரி ஓகே, வேற வேற ஏதாவது டவுட் சரியா. சரி ஓகே, ஆகவே அது நான் இதுல கூடுதலான விஷயம் பேச தேவையில்ல. இண்டெக்ஸ் போலதான் ஃபைண்ட் சொல்லப்படும். ஃபைண்ட்ல என்ன என்ன நடக்கும், சார் கொண்டு அந்த வழங்கப்படுற ஸ்ட்ரிங் காணப்படாத போது ஃபைண்ட்ல ஹெச்என் வந்தா என்ன நடக்கும், மைனஸ் ஒன் வரும்.
ஐ சார் அதுதான் சொல்லியாச்சு என்ன தம்பி, அந்த அந்த ஸ்ட்ரிங் இல்லாத போது மைனஸ் ஒன் வெளியிட ஹத்தர் அவ்வளவுதான் ஆன்சர். எச் என் ரோட்ல தானே. அடுத்து வேற ஏதாவது டவுட், வேற எதாவது டவுட் இருக்கா? குயிக் நஷாத், நஷாத் ஹனி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்றேன்னா. சரி ஓகே, அடுத்து வேற யாருக்கும் டவுட் இருக்கா? சரி ஓகே, அடுத்த பார்க்க போறோம் என்னன்னா கவுண்ட். அடுத்த அடுத்த பார்க்க போறோம் என்னன்னா கவுண்ட் என்னும் சார்பு. கவுண்ட்ங்கிற சார்பு பொதுவாக வந்து எல்லா தர வகையிலையும் தொழிற்படும். கவுண்டும் அந்த இண்டெக்ஸ்ங்கிற சார்பு இருக்கு தானே, அந்த மேலே பயன்படுத்தப்படும் இண்டெக்ஸ்ங்கிற சார்பும் கவுண்ட்ங்கிற சார்பும். எஸ் அந்த பிளாங்க பயன்படுத்தினாலும் சீரோ தான் பிள்ளைகள், ஃபெஸ்டா சீரோ பயன்படுத்தினாலும் எம்ஐ பயன்படுத்தினாலும் சீரோ தானே, அதுல மாற்றம் இல்லை. சரியா சரியா, அடுத்து கவுண்டுங்கிற சார்பு பார்க்கப்புறம். கவுண்டுங்கிற சார்பு என்னென்று சொன்னால் வழங்கப்படுகின்ற ஸ்ட்ரிங் எத்தனை தடவை காணப்படுகின்றது என்பதை எண்ணி வெளியிடகத்தர், எண்ணி வெளியிடக தாரத்தால என்ன நடக்கும், முழுகன் பெருமானத்தான் திரும்பலாக செய்யும். ஆகவே இச்சார்பினுள்ள என்ன ஸ்ட்ரிங் தரவு என்று வழங்கப்பட்டீங்க வழங்கினீங்க என்று சொன்னா, ஸ்ட்ரிங் தரவு என்று வழங்கினீங்க என்று சொன்னால், அந்த வழங்கப்பட்ட ஸ்ட்ரிங் தரவு வகையானது குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் தரவு வகையில எத்தனை தடவைகள் காணப்படுகின்றது என்ற விடயத்தை, அந்த எண்ணிக்கையை எண்ணி வெளியிடகத்தர், எண்ணி வெளியிடக தரம்ங்கிறதால முழுகன் பெருமானம் தான் திரும்பலாக தரும், முழுகன் பெருமானத்தை தான் திரும்பலாக தரும். சரி அப்படியே ஆகவே எழுதி கொள்ளுங்க வேணும்னா, இச்சார்பினுள் 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 ஸ்ட்ரிங் தரவு வகையானது, இச்சார்பினுள் ஸ்ட்ரிங் தரவு வகையானது, நீங்க எழுதி கொண்டீங்கன்னா இந்த டியூட்டும் தேவைப்படாது இல்லையா, டியூட் வந்து நிறைய இடைவெளியானது இருக்கு உங்களுக்கு. இச்சார்பினுள் ஸ்ட்ரிங் தரவு வகையானது வழங்கப்படல் வேண்டும், வழங்கப்படல் வேண்டும். வழங்கப்படும் ஸ்ட்ரிங் தரவு வகையானது, வழங்கப்படும் ஸ்ட்ரிங் தரவு வகையானது குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் தரவு வகையில் உள்ள, குறிப்பிட்ட ஸ்ட்ரிங் தரவு வகையில் உள்ள எண்ணிக்கையினை எண்ணி வெளியீடாக தரும்,
சரியா எண்ணிக்கையினை எண்ணி வெளியீடாக தரும். சரியா? சரி, ஓகே. ஆகவே முதலாக சொல்லுங்க பார்ப்போம், இவர வெளியீடு நீங்களே சொல்லிட்டு போங்க. நான் செய்து காட்டல, நான் இந்த மார்க் பண்றதுல வெளியீடு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்னடப்பே பக்கத்துல என்ன கமெண்ட்ஸ் எழுதி கொள்ளுங்க, கட்டாயம் கமெண்ட்ஸ் எழுதாட்டில. இப்ப சொல்றது ஓரளவு விளங்கும் இல்லையே, கமெண்ட்ஸ் எழுதலன்னா பிற அறவே விளங்காது என்ன செயற்பாடு என்று. ஆகவே பக்கத்தில் எழுதி ஏ ஆனது எத்தனை தடவைகள் காணப்படும் என்பதனை திரும்பலாக தரும். அப்ப எத்தனை தடவை காணப்படுது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அவ்வளவுதான். இவர் ஹெச் ஒரு தடவையும் இல்ல, ஒரு தடவையும் இல்லன்னா என்றதான பிள்ளைகள் இருந்தா எண்ணிக்கை சொல்லுவீங்க, இல்லன்னா என்ன செய்யுங்க, எரரா சொல்லுவீங்க, சீரோ என்ற எண்ணுகிற விஷயம் என்கிற தலைன்னு செய்யும். சீரோங்கிற பிரமாணத்தை வெளியீடாக தரும். ஏ இவர் வந்து யாரா ஏனர் ஸ்ட்ரிங் வழங்கணும், ஸ்ட்ரிங் வழங்கணும். ஆகவே வேற என்ன, சும்மா சாதாரணமா வழங்கி இருக்கிற தலை எரர். இவர் அதே மாதிரி ஏ வந்து மூணாவது இண்டெக்ஸுக்கு பிறகு எத்தனை தடவை காணப்படுது இதுக்கு கூட சொல்லுங்க. இவருக்கு இவருக்கு மூணாவது இண்டெக்ஸுக்கு பிறகு, மூணாவது இண்டெக்ஸ்ல இருந்து ஏ எத்தனை தடவைகள் காணப்படுகிறது? எத்தனை தடவை பாருங்க, இவர் ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு. அப்ப எத்தனை ஏ? மூணாவது இண்டெக்ஸ்ல ஒரு ஏ இருக்கு, அஞ்சாவது இண்டெக்ஸ்ல ஒரு ஏ இருக்கு, ஏழாவது இண்டெக்ஸ்ல ஒரு ஏ இருக்கு. அப்ப எத்தனை இண்டெக்ஸ், எத்தனை வரப்போற? மூணு கிடைக்கும். சரியா? இவருக்கு என்ன விட ஏ, ஒரு தடவை காணப்படுது. ஆனா சரியா பிள்ளை, ஏயும் என்னுமா? ஏ தனியல்ல, எம் என் தனியல்ல, அந்த ஸ்ட்ரிங் எத்தனை தடவை இருக்கு? அந்த பார்சல் ஸ்ட்ரிங், பகுதி அளவான ஸ்ட்ரிங். எஸ் அதுவும் அப்படித்தான். ஆசை எஸ் டாட் காம் ஏ 3.7 3.7 போட்டீங்கன்னு சொன்னா விடத்த நீங்க 3.7 போறீங்கன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3.5 போறீங்கன்னு சொல்லுவோமே, 7 போடாம 5 சொன்னா இவர் எப்படி வருவார்? ஏ ஆனது மூணாவது இண்டெக்ஸில் ஆரம்பித்து ஐந்தாவது இண்டெக்ஸ் வரைக்கும் எத்தனை தடவைகள் ஏ காணப்படுகிறது? எத்தனை தடவைகள் ஏ காணப்படுகிறது என்று பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3. அப்ப இதான் மூணாவது இண்டெக்ஸ், 4, 5. எத்தனை தடவை வருது? 2 வரும். மூணாவது இண்டெக்ஸ் ஏ தான், 4வது இண்டெக்ஸ் என், 5வது இண்டெக்ஸ் என்ன, ஏ. ஆக எத்தனை தடவை வரும்? 2 வரும். சரி ஆசை விளங்குதா? நல்ல டவுட்ல கேட்டா விட சொல்லலாம், பிரச்சனை ஒன்றும் இல்ல. நான் அதிகமா எல்லாரும் டவுட்டுக்கும் விட சொல்றதா? சரியா? இவருக்கு விட என்ன 2. அதே மாதிரி தானே, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, இண்டெக்ஸ போலதான் தொழிற்படும். அணைஞ்சு என்ன செய்ய, எண்ணிக்கை எண்ணித்தரும், எண்ணிக்கையை எண்ணி வெளியீடாக தரும். ஆகவே இந்த இடத்துல நான் ஏஎம் என்று சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க பாப்போம், நான் எம்ஏ என்று டைப் பண்ணிருந்தா என்ன வந்துருக்கு? எம்ஏ என்று வந்திருந்தால், எம் ஏ என்னுக்கு பதிலாக எம்ஏ என்று போட்டிருந்தால் வெளியீடு, நீங்க விட டைப் பண்றத வச்சு தானே ஒரு ஆள் எரர். என்ன கிட்ட பிள்ளைகள் எப்படி பிள்ளை எரர் வர உனக்கு என்றீங்க? என்ன செய்யுங்க, கவுண்டை சொல்லுவீங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க பிள்ளைகள், எரர்ன்னு சொல்லுவீங்க, எரர்னா சொல்லுவீங்க, சீரோன்னு சொல்லுவீங்க, உண்டை என்றீங்க பிள்ளையே, ஸ்ட்ரிங் இல்லை யார் சொல்லணும்? அதான் ஏஎன்னுக்கு பதிலாக தான் எம்ஏ போறோம்னு சொல்லணும். ஸ்ட்ரிங் இருக்கு சரியா? எம்ஏ எத்தனை இருக்கு?
நான் முன்னுக்கு ஒரு கரம் இருக்கு, இன்னும் இன்னொரு சப்டிஸ்டிங் ஒன்று இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொன்னா, சரியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஏ இன்னொரு எம்ஏ என்று இருக்கு, இன்னொரு எம்ஏ என்று இருக்கு. அப்ப எத்தனை எம்ஏ காணப்படுது? ரெண்டு பேர், ரெண்டு பேர் இவரால் கிடைக்கப்படுற வெளியில இருந்து இரண்டாக இருக்கு. சரியா, இதோட இஸ்திரிங்களுடைய சார்புகள் முடிக்கப்படுது, இஸ்திரிங்களுடைய சார்புகள் முடிக்கப்படுது. ஆக விரைவாக முடிக்கணும் இல்லையா, டைம் எடுக்கல அதனைக்கு. சரியா, சரி ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா பிள்ளையே, சரி ஓகே. எஸ் டாட் கவுண்ட் ஒரு ஆள் டவுட் போட்டிருக்கார், எம்ஏஹெச் போட்டா என்ன வரும்? எஸ் டாட் கவுண்ட் நீங்களே விட சொல்லுங்க பார்ப்போம். என்ன S dot count M A H இப்படி இந்த போட்டா எத்தனை வருவது விட சொல்லுங்க. ஓகே குட், ஒன்றுனா விட வரும். எம்ஏஹெச்ங்கிற ஸ்ட்ரிங் எத்தனை தடவை காணப்படுகிறது, எத்தனை தடவை இருக்கு? நீங்க அனுப்ப எல்லாருமே சரியானோட தான் அனுப்புறீங்க. ஒன், யாராவது விட பிள்ளையா போட்டிருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை. கொஞ்சம் கவனம் ஆன்சர். அப்ப நான் நீங்க ஆன்சரை அனுப்புறத வச்சு தான் நான் முடிவெடுக்கலாம் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கு இல்ல. அனுப்பதாக்களை பத்தி நான் காலப்படையல, உனக்கு என்ன உனக்கு விளங்கினதான் அனுப்பு. ஆக இதுவரை நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க, இன்னொரு பண்ணுங்கிற ஆன்சர் மட்டும்தான் அனுப்பியிருக்கீங்க, எந்த வித மாற்றமும் இல்லை. விட சரி ஓகே குட்டா, சரி ஓகே. நான் அதுல மனக்கடத்தவில்ல. ஆக இன்றைக்கு நாம ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம் இல்லையே. ஆக ஹிஸ்டரிங்களுடைய சார்புகள் எல்லாம் முடிக்கப்படுது. அவ இஸ்டிங்களுடைய சார்புகள் எல்லாத்தையும் ஒரு தரம் நல்லபடியாக பார்த்து விடுங்க. ஆகவே இதுல என்னன்னு சொன்னால் எஸ்கேப் கேரக்டர்ஸ் விடுபடு எழுத்துரு, விடுபடு எழுத்துருன்னு சொல்லப்படும். இந்த விடுபடு எழுத்துருன்னு சொல்றது இது நாம பயன்படுத்திருக்கோம். எதுல பயன்படுத்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க பயன்படுத்திருக்கோம் சொன்னால், இந்த ஃபைல் ஹேண்டிங் கோப்புகளை கையாள்ற மெத்தட்ல இவங்க ரெண்டு வரையும் பயன்படுத்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? எஸ் நான் சொன்ன கவுண்டும் இண்டெக்ஸும் எல்லா தரவுகளுக்கும் பயன்படுத்தலாம். சரியா, கவுண்டை யூஸ் பண்ணலாம் தான். எஸ் லிஸ்டுக்கும் கவுண்டை யூஸ் பண்ணலாம். உங்களோட கேள்விக்குரிய ஆன்சர். சரியா, நம்ம லிஸ்ட் படிக்கும் பொழுது அதை மீண்டும் பார்ப்போம். அதை பார்த்துட்டாவும் உங்களுக்கு சரியா, சரி ஓகே. ஆகவே இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் மிக முக்கியம் பிள்ளைகள். எஸ்கேப் கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட பிள்ளைய கிட்டத்தட்ட 18க்கு கூட இருக்கு. 18க்கு கூட வித்தியாசமான எஸ்கேப் கேரக்டர்ஸ் காணப்படுது. ஆனா நம்மளோட சிலபஸ்ல காணப்படுகிறது வெறுமனே 5 மாத்திரம்தான். இந்த 5ஐயும் என்ன 4 செயற்படுத்தப்படும். ஆகவே இதுல இந்த 5 நம்ம சிலபஸ்ல காணப்பட்டாலும் 5 தொழிற்பாடுகளையும் பார்ப்போம். அப்ப எஸ்கேப் கேரக்டர் சொல்றது என்னடா, விடுபடு எழுத்துருன்னு சொல்றது மீனிங் என்னடா, அதாவது இஸ்திரிக்குள்ள விசேடத்தன்மையான செயற்பாடு அல்லது எழுத்துரு. சரியா, ஆக எழுதிக்கொள்ளுங்க. 7 வகை இருந்துச்சுன்னு சொன்னால் இஸ்திரிங் தரவு வகையினுள் விடுபடு எழுத்துரு பயன்படுத்தப்படுறது எங்கதான், ஸ்ட்ரிங் தரவு வகைக்குள்ளதான். ஸ்ட்ரிங் தரவு வகையினுள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பிளே டைம் எடுக்கலாது. ஸ்ட்ரிங் தரவு வகையினுள் விசேடத்தன்மையான எழுத்துரு அல்லது செயற்பாடுகள், விசேடத்தன்மையான எழுத்து துரு அல்லது செயற்பாடுகளை விசேடத்தன்மையான எழுத்துரு அல்லது செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு விடுபடு எழுத்துரு பயன்படுத்தப்படும்.
விடுபடுகளுத்தொரு பயன்படுத்தப்படும். சரியா? சரி, ஓகே. ஆகவே நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அவை இவர் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இவர் என்னன்னு தெரியும்? நியூ லைன், புதிய வரி. என்ன? புதிய வரியில் தோற்றுவித்தல், புதிய வரி. அப்ப சரி, அடுத்து அதுக்கு முதல்ல ஒரு நோட் ஒன்று எழுதி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா, எஸ்கேப் கேரக்டர்ஸ் இந்த பெக்ஸ்லேஸ், இவரை தான் பயன்படுத்தணுமா? பெக்ஸ்லேஸ், இவர் தான் எஸ்கேப் கேரக்டர்ஸ். அதிலே விசேடத்தன்மையான செயற்பாடு. அப்ப இப்படி போட்டு இதுல டீண்டு போட்டீங்கன்னா டெப்பி ஸ்பேஸ் அளவு ஏற்படுத்து. என்னென்னு போட்டீங்கன்னா நியூ லைன். என்னென்னு போட்டீங்கன்னா என்ன? நியூ லைன். அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர் டெப்பி ஸ்பேஸ். இவர் என்னன்னு சொன்னார்? இவர் தானே நம்ம எஸ்கேப் கேரக்டர். இவர் சிங்கிள் கொட்டேஷன். ஆகவே என்னன்னு சொல்லுங்க, இந்த சிங்கிள் கொட்டேஷனை, அதாவது சிங்கிள் கொட்டேஷனை காட்சிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இவர் டபுள் கொட்டேஷன். டபுள் கொட்டேஷன்ல ஸ்ட்ரிங் கடையில காட்சிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். இவர் இத போல ஒரு ஸ்லேஸ் காட்சிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். சரியா? ஆனா இப்ப வர்றது 2.7க்கு மேற்பட்ட வேஷன்கள்ல இவர் தொழிற்படுறல்ல. சரியா? தொழிற்படுறல் என்று சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஸ்லேஸ் சும்மா சர்வசாதாரணமாக டைப் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்க முடியும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி அப்படி. சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் இதுல செய்து காட்டுறேன். ஆகவே நீங்க இந்த டியூப்ல இருக்கிற ஆன்சரை சொன்னீங்க என்று சொன்னால் அதுக்குரிய விடைகளை நாம பார்த்துட்டு பேசலாம். முதலாவது இங்க பாருங்க, பெரிய விஷயம் உண்டு சொல்ற அளவுக்கு இல்ல. சரி, அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி கொடுத்துருக்கேன். நீவ் லைன், மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகள். இந்த நீவ் லைன் என்று சொல்றது எதால உடைக்கும் சொன்னால், இந்த எண்ணுக்கு பக்கத்தால் உடைக்குமா? எதால உடைக்கும் சொல்றேன்? எண்ணுக்கு பக்கத்தால உடைச்சு வார சொல்லத்தான் கீழே இறக்கும். வார சொல்ல என்ன செய்யும்? கீழே இறக்கும் என்று சொல்லிட்டு. ஆகவே ஹலோ எண்ணுக்கு பக்கத்துல வர்றது வேர்ல்டுன்னு இருக்கு. ஆகவே ஹலோ வேர்ல்டு டெல்லி போட்டுதான் இதுல வெளியீடு இருக்கு. ஆக இதுல வந்து பாருங்க இப்படி இருக்குண்டு. அப்ப இதான் என்னது? அதுல வெளியீடாக காணப்பட போகுது. இதான் அதுல ஹலோ வேர்ல்டு. சரி அப்படி. ஆகவே இது தெரிஞ்சிருக்கும், என்னட்டு போட்டா நியூ லைன்ல வரும் சார் உங்களுக்கு. அது நாம என்ன ஃபைல் ஹேண்ட்லிங் படிக்கும் பொழுதும் அதை நான் சொன்னேன், அதுல பிரச்சனை இல்லை. யாராவது சரியான முறையில வெளியிட சொல்லுங்க பார்ப்போம், இவர வெளியீடு என்ன வரும்? முஸ்னி விடபுல, அவசரமா டைப் பண்ணி வச்சிருந்தேன், கேட்பார் சொல்லுவோம். வெரி குட், என்ன சொல்லுவாருண்டு? சஸ்னா இசாக் விடபுல. ஃபைக்கா விடபுல, ஆனஃப் விடபுல. சரி, மாத்திர விடையும் பிள்ள, அஸ்ரின் விடையும் பிள்ள, நஸ்ரத் ஹனிட விடபுல, அங்கால ஒரு ஆள்ற விட தான் சரியா வந்திருக்கு. முஸ்னிர விடபுல, எல்லாரும் விடையும் பிள்ள, அதிகமான ஆக்கிற விடபுல. என்ன பிள்ளைகள் எழுதுறீங்க நீங்க? ஏன் பிள்ளைகள் ஸ்லேஸ் பீண்டு போடுறீங்க எல்லாரும்? அந்த சாரி சாரி சாரி, அந்த 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 ஸ்லேஸ் வந்து தவறுதல் அடிக்கப்பட்டது பிள்ளைய, நான் அதை அவதானிக்கணும். சரியா? சரி, இந்த ஸ்லேஸ், இந்த ஸ்லேஸ் இல்லாம விட எழுதுங்களா? ஆனா அதை அதை வச்சிருந்தா கூட நீங்க எழுதின ஆன்சர் எல்லாம் பிள்ளைதான். அதை இருந்தா கூட ஆன்சர் எல்லாம் பிள்ளைதான். விட சில நேரம் சரியா வந்திருக்கும். சஸ்னா இசா, எல்லாரும் அதிகமான விட பிள்ளை. சரியா? இப்ப இந்த ஸ்கிரீன் பாருங்க கொஞ்சம். சரியா?
எப்படின்றது print single quotation A சரியா? அப்ப சிங்கிள் கோட்டேஷன் ஏ என் பி இங்கது பி சி இப்படிதான் வெளியீடு கிடைக்கும். ஏனென்று சொன்னாப்பிள்ளையில் நான் அவரது ஒரு வேர்ட் ஒன்ன பயன்படுத்தினேன்னா அதை அதை செக் பண்றதுக்கு தான் இந்த என்னால உடைக்கும்னு சொன்னா ஞாபகம் இருக்கு இல்லையா? தெரியாது உங்களுக்கு என்னத்தால உடைக்கும்னு சொன்னா இந்த என்னால உடைக்கும். இந்த என்னால உடைக்கும்னு சொன்னா இவரை என்னால உடைக்கும், இவரை என்ன செய்யும்? என்னால உடைக்கும். என்னால உடைக்கும்ன்றா இந்த முன்னுக்கு என்ன இருக்கு தம்பி? ஸ்பேஸ் இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்பேஸ் இங்க வர்றது காரணம். சரியா? வேற எதுவும் இல்லையா? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க டைப் பண்றது விளங்குது இல்லை சார்? டைப் பண்றது விளங்குது இல்லையா? விளங்கு இல்லையா? டைப் பண்றது வரல சார். சார் நீங்க காட்டுதில்லை, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. சரி, ஓகே. ஆகவே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்லே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஏன்னு சொன்னாப்லே, இவர் இந்த என்னால உடைக்கும் பிள்ளை, இந்த என்னால உடைக்கும். மிக கவனமா இருக்கும். இந்த இப்படி சின்ன சின்ன இதுல தான் பிள்ளை நமக்கு கேள்வி வைப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்னன்னு சொன்னா நீவ் லைன் தெரியும். நீவ் லைன் சொன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். என்ன என்னால உடைச்சு கீழ இறக்கும், என்னால உடைச்சு கீழ இறக்கும் தெரிஞ்சிருக்கணும். கீழ இறக்கினா நீவ் லைன், நீவ் லைன் தெரிஞ்சிருக்கும். சரியா? நீவ் லைன் சொல்றதாலதான் இந்த இந்த இடவெளி இப்ப வர. சரிதானே? இப்ப எல்லாருக்கும் டவுட் இருக்கா இப்ப நமக்கு? சரியா? சரி, ஓகே. ஆகவே அவ்வாறு என்று சொன்னால் அடுத்த பார்க்க போறோம் நாம என்ன. ஆகவே அடுத்த வந்து பார்க்க போறோம் இவர் இந்த டெப்பால பார்த்தீங்கன்னா அதுவும் நான் இந்த எஸ்கேப் கரெக்டர்ஸ் அந்த டீயால உடைக்குமா? இந்த டீயால தள்ளும். ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொண்டு வரும் பாத்தீங்க. இது ஒரு டெப்பி ஸ்பேஸ் கொண்டு வருது என்று சொன்னால்தான் இவர வெளியில். சரியா? அடுத்தது இவர வெளியீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவர வெளியீடு எப்படி இருக்கும் சொன்னால் ஏ டெப்பி ஸ்பேஸ் பி இருக்கு, இவ்வாறு இருக்கு. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாப்லேயே இந்த சிங்கிள் கொட்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இடையில ஒரு சிங்கிள் கொட்டேஷன் தேவை. ஆனா சிங்கிள் கொட்டேஷனால முடிக்கணும் உங்களுக்கு. இடையில ஒரு சிங்கிள் கொட்டேஷன் தேவைண்டா, இவ்வாறு தான் பயன்படுத்தணும். ஆகவே இவர வெளியீடு எப்படி வரும் சொன்ன அப்படியே இவர வெளியீடு எப்படி வரும் ஸ்டூடெண்ட் இப்படி வரும். எஸ்கேப் கேரக்டர்ஸ் அந்த எழுத்த விடுங்க, விடுபாடு எழுத்துருன்னா சொல்றவர், விடுபாடு எடுத்துருன்னா அவரை சொல்றது அந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் விட்டுரும். ஆகவே இவ்வாறு தான் இருக்கு. ஆனா டபுள் கொட்டேஷனுக்குள்ள அப்படி பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. டபுள் கொட்டேஷனுக்குள்ள அவ்வாறு பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஆகவே இவருக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இவர் எப்படி வரும் சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அஃபீப் நூல் இவர வெளியீடு இவ்வாறு கிடைக்கும். ஏனென்று சொன்னாப்லே கொஞ்சம் ஸ்கிரீன்
நான் ப்ளே நான் இந்த டியூட்ல தான் டைப் பண்ணேன் டியூட்ல டைப் பண்றது விளங்குது இல்லையா அப்ப என்னதான் விளங்குது உங்களுக்கு இப்ப என்ன விளங்குது டியூட்டிலான பிள்ளையில நான் டைப் பண்ண நான் டியூட் மட்டும்தான் விளங்குது சரியா சரி ஓகே இவர் ஆன்சர் என்னன்ற பிரச்சனை உங்களுக்கு இவர் ஆன்சர் எப்படி இருப்பார் இவர் ஆன்சர் பாத்தீங்க என்று சொன்னால் எப்படி இருப்பார் ஏ டெப்பி ஸ்பேஸ் பி என்று இருப்பார் ஏன்னா டி டெப்பி ஸ்பேஸ் பி இருக்கிறதால அது அவ்வாறு கிடைக்க போது உங்களுக்கு சரியா இப்ப விளங்குதா ட்வீட்ல டைப் பண்றது இதுக்கு முதல் டப்ளர் தானே டைப் பண்ணது இப்ப பாருங்க ஏ இப்ப சரியா சரி ஓகே அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி டெப்பி ஸ்பேஸ் சொல்றது என்ன ஆகவே என்ன டெப்பி ஸ்பேஸால அதாவது விசேடத்தன்மையான செயற்பாடு தான் செய்யுது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது விசேடத்தன்மையான செயற்பாடு அந்த செய்யறதுக்கும் என்ன அந்த இந்த என்னது எஸ்கேப் கேரக்டர்ஸ் பயன்படுத்தப்படுது அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு சிங்கிள் கோட்டேஷன் இருக்கு இந்த சிங்கிள் கோட்டேஷனால முடிக்கப்படணும் அப்ப இடையில ஒரு சிங்கிள் கோட்டேஷன் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு என்று சொன்னா இடையில ஒரு சிங்கிள் கோட்டேஷன் தேவையாக இருந்துச்சு என்று சொன்னா இப்ப என்ன என்ன நடக்கணும் என்று சொன்னா இதுவும் நீங்க எப்படி டைப் பண்ணப்படணும் என்று சொன்னா எவ்வாறு இருக்கும் இதுல வெளியீடு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சிங்கிள் கோட்டேஷன் எஸ் என்று வருது சரி அப்படி ஆகவே சிங்கிள் கோட்டேஷன் எஸ் என்று வருது ஆகவே என்னென்னு சொன்ன அர்த்தம் இதுல ஒரு சிங்கிள் கோட்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டா ஸ்ட்ரிங் வந்து ஆரம்பிக்கப்பட்டா சிங்கிள் கோட்டேஷன் முடிக்கப்படணும் இடையில ஒரு சிங்கிள் கோட்டேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கு எப்படி பயன்படுத்தி எஸ்கேப் கேரக்டர்ஸ் சிங்கிள் கோட்டேஷன் என்று பயன்படுத்தப்படல் வரும் டபுள் கோட்டேஷனுக்குள்ள சர்வசாதாரணமா பயன்படுத்தலாம் ஒரு ட்ரபிளும் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இவர் டபுள் கோட்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டது இது எஸ்கேப் கேரக்டர்ஸ் என்ன செயற்பாடு டபுள் கோட்டேஷன் செய்ய சொல்லிருக்கு டபுள் கோட்டேஷன் செயற்படுத்தி சொல்லி இருக்கிறதால வெளியில் எப்படி வரப்ப டபுள் கோட்டேஷன் சாரியா டபுள் கோட் டபுள் கோட் நடக்கும் சரியா இதான் அதோட கிடைக்கிற வெளியீடாக காணப்பட போகும் சரியா சரி ஓகே ஆகவே இந்த டபுள் கோட்டேஷன் வந்து எஸ்கேப் கரெக்டர்ஸ் இங்கே பாருங்க இந்த எஸ்கேப் பெக்ஸ்ல போடப்பட்டிருக்கா இல்ல எஸ்கேப் கரெக்டர்ஸ் என்னது டபுள் டபுள் கோட் ஆகவே இதான் அதோட வெளியீடு சரியா ஓகே சரியா ஆகவே இதான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம் ஆகவே என்னென்ன சார்புகள் பார்த்திருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்டாக இந்த கூடுதலாக பார்த்திருக்கோம் ஸ்ட்ரிப்ங்கிற சார்பை பார்த்தோம் இண்டெக்ஸ்ங்கிற சார்பை பார்த்தோம் ஃபைண்ட்ங்கிற சார்பை பார்த்தோம் கவுண்ட்ங்கிற சார்பை பார்த்தோம் அதே மாதிரி விடுபடு எழுத்துருங்கிறத பார்த்தோம் ஆகவே ஹிஸ்ட்ரிங்ல கடைசியாக இருக்கிற ஒரு விடயம் என்னன்னு சொன்னா டைனமிக் ஹிஸ்ட்ரி மாறுபடக்கூடிய சரளம்ங்கிறது தான் கடைசியாக இருக்கப்படுறது திருப்பி ஜாயின் ஆகணுமா இல்ல தேவையில்லை இதுக்குள்ளேயே எஸ்கேப் கேரக்டர்ஸ்ல இல்லாத ஒரு செயற்பாடு வந்தா சர்வசாதாரணமா தொழிற்படும் ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஒரு ஆள் அந்த கேள்வியோடு கேட்டதுக்கான ஒன்றை நான் செய்து காட்டுறேன் தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி என்று சொன்னா இப்ப பிரிண்ட் என்ன ஏ சரியா பெக்ஸ்லேஸ் பி என்று சரியா அது அவ்வாறு எப்படி சரியா
The slay the big slash big either courier as a simple or an assignment which is in the Tanga, Adan Avare and said Berta Padre, Seria, Ahavi and the courier Namakaria than in an erectum degree as number. Seria, illata pretty well. And the courier then said Berta Padre. Seria, Antana Nathanan, and the Ridam Baradan, Padanet Kadihaman, a big slash, Budupad Elturkanamak. And the Budupad Elector Hana Paratala play, number custom and the R, and then at the Lerikunarian. Have we numbered a double slay, sorry, Namak in the Sanger Korum to Suna play. In the Sanger Konum, the Ain the Vadangulum Matam the Napo, the Pedilla Paragon, or a slash five run, or a slash stun and a party, 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 party. Slash on the third pattern, if you are running in the same under the type and under it. Sorry, for example, in a Tria than a play, educated and letters which you pound three, in a courier which you pound three. I know. So, yeah, but keyword type any problem in which you can't. Pardon, it is less, yeah, so, yeah, yes, less key on that it is more. Zero on the type any pardon. Zero the pretty much. So, yeah, zero to blank, blank. சரிய ஆவே நான் சொன்னதானே எஸ்கேப் கரெக்டஸ் நிறைய இருக்கு 18 க்கு அதிகமா காணப்படுது ஆனா நமக்கு நம்ம சிலபஸ்ல நியூ லைன் எது டெப்பி ஸ்பேஸ் எது அப்படியே நம்ம இடங்கள் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் சரியா பிள்ளை